ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு பார்க்க போகிறோம். 15 பேர் 35 பெட்டிகளை 7 நாட்களில் நிரப்புவார்கள் எனில், 65 பெட்டிகளை 5 நாளில் எத்தனை ஆட்கள் நிரப்புவார்கள்? ஆட்கள் நாட்கள் மட்டும் கொடுத்தா ஏன் நேர்மாறல் எதிர்மாறலில் செஞ்சிடலாம். இது வந்து 15 பேர் 35 பெட்டிகளை 7 நாட்களில் அப்படின்னு நாட்கள் ஆட்கள் வேலை எல்லாத்தையும் சேர்ந்து கொடுத்துருக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்னது? P1. P1 ஆல் பர்சன், P1 D1 T1. இது வந்து 4, இது வந்து டைம். பை W1 ஈக்குவல் டு P2 D2 T2 பை W2. P1 வந்து பர்சன், ஃபஸ்ட்டு வந்து 15 பேர் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 7 நாட்கள். டே வந்து 7 நாட்கள். எத்தனை மணி நேரம் என்பது கொடுக்கல, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். பை எத்தனை மணி நேரம் தேவையில்லை. எத்தனை பெட்டிகளை செய்கிறாங்க? 35 பெட்டிகளை செய்கிறது. 35 பெட்டி தான் இங்கே வந்து வேலை. ஈக்குவல் டு 65 பெட்டிகளை இன்னொருத்தவங்க செய்கிறாங்க. 65 பெட்டிகளை 5 நாட்களில் செய்கிறாங்க, மேலே 5 நாட்களில் செய்கிறாங்க. எத்தனை ஆட்கள் செய்கிறாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ P2 தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா போட்டோம், 15 பேர், 15 × 7 நாட்களில் 35 பெட்டிகளை செய்கிறாங்க. அதே மாதிரி 65 பெட்டிகளை 5 நாளில் எத்தனை பேர் செய்வாங்க, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இது 5 ஆள் அடிச்சு கொடுப்போம். 7 × 5 = 35. இது 5 ஆள் அடித்தோம்னா 1 × 5 = 5, மீதம் 1, 3 × 5 = 15. இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 5 இருக்குது. இங்கே அடித்து கொடுத்தோம்னா 3 × 5 = 15. இந்த 13 இந்த சைடு போகிறப்ப பெருக்கல்ல வரும். மேலே வந்து P2 இருக்குது. ஈக்குவல் டு 3 × 13. 3 × 9 = 3, 39. 39 ஆட்கள் தேவைப்படுறாங்க அந்த பெட்டியை நிரப்ப. 39 ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.